ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இது உங்க மேல் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 1973 வில்லியம் ஃப்ரெட்கினோட இயக்கத்துல ஆங்கிலத்துல வெளியான ஒரு எக்ஸாசிசம் பத்தின ஒரு ஹாரர் திரைப்படம் தான் தி எக்ஸாசிஸ்ட். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ரீகன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு அவங்க லைஃப்ல. ரீகன் திடீர்னு ஒரு ஓஜா போர்டு எடுத்து அதை வந்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்கள வந்து ஒரு பேய் வந்து புடிச்சுக்குது. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. தி எக்ஸாசிஸ்ட் 1973 பார்த்தோன்னே, சில 1973 எடுத்திருக்க படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் இந்த படத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனால் படத்தோட விஷுவல்ஸும் சரி மேக்கிங்கும் சரி எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேலே வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் இந்த அளவுக்கு டெக்னாலஜியும் சரி டெக்னிக்கலி வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு படத்தை எப்படி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுகிட்டே தான் நான் படம் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். சிஜி விஎஃப்எக்ஸ் அப்படின்னு நிறைய டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்தில் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் போனால் கூட எதுவுமே இல்லாத அந்த காலத்திலேயே ஒன்லி மேக்கப்னாலையும் சவுண்ட் டிசைன்னாலையும் இந்த மாதிரி வந்து ஒரு டெரரான படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த இந்த டீமுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். இந்த படம் வெளியானப்ப நிறைய சர்ச்சைகளை வந்து சந்திச்சிருக்கு. எக்ஸாசிசம் பத்தி பேசுனா முதல் படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. இந்த படம் வெளியானப்ப நிறைய பேரு இந்த படத்தை தடை பண்ணணும் சொல்லி நிறைய ஊர்கள்லயும் சரி நிறைய நாடுகள்லயும் சரி இந்த படத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இந்த படம் எடுத்துட்டு இருக்கும் போதே கூட ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது படம் ஷூட்டிங் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேய் பிடிச்ச பொண்ணா நடிக்கிற ரீகனோட ரூமை தவிர அந்த ரூமை தவிர மற்ற எல்லா இடமுமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த படத்துல ஒரு பாட்டியும் அந்த கிறிஸ்டோட ஃப்ரெண்டா காட்டுவாங்க பர்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர, அவரும் இறந்துற மாதிரி படத்துல காட்டியிருப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போதே இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படப்பிடிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படப்பிடிப்புல சம்பந்தப்பட்ட ஒரு 7 பேர் இறந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாதரே வந்து இந்த படத்தில் ப்ரீஸ்டாக நடிச்சிருந்த ஜேசன் மில்லர் கிட்ட ஒரு விஷயம் சொன்னதாகவும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கும்போதே இந்த டீம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கேட்கும் போதுமே வந்து ரொம்ப மிரட்சியாக தான் இருக்கு. இந்த படம் வந்து இந்த மாதிரி ஜானரில் வந்த முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எக்ஸாசிஸ்ட் 2, இப்போ லேட்டஸ்டாக வந்து போப் எக்ஸாசிஸ்ட் வரைக்கும் நிறைய எக்ஸாசிசம் சம்மந்தமாக படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஈவன் காஞ்சரிங் சீரீஸ் கூட அது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேய் பிடிச்ச பெண்ணா நடிச்சிருந்த ரீகன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு ஆக்டிங்ல வந்து சும்மா தும்சம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அந்த பொண்ணு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்ததாகவும், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்ததாகவும் வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா குடும்பத்தோட கண்டிப்பா பார்க்க முடியாது. நீங்க 18+ இருந்தா இந்த படம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான பேய் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும். கண்டிப்பா அந்த காலத்துலயே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காங்களா ஆச்சரியத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கதான் செய்யும். இந்த பிளஸ் இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் அப்படின்னு நான் பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன முதல் பேய் படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் பெற்றிருக்கு. 11 கேட்டகரியோ 12 கேட்டகரியோ நாமினேட் ஆகி 2 கேட்டகரியில இந்த படம் வந்து ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து பெஸ்ட் ரைட்டிங்க்கு, இன்னொன்று வந்து பெஸ்ட் சவுண்ட் டிசைனுக்கு. இந்த படத்தில் அந்த ரீகனோட ரூம் காட்டுவாங்க. அந்த ரூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் திறந்துருக்கிறதுனால அந்த ஏரியாவில் வந்து குளிராக இருக்கும்ல, ஸோ அந்த ரூம்குள்ள வர்றவங்க பேசும்போது வாயிலிருந்து புக வர மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை ரூம்குள்ளே வச்சு அந்த ரூமே வந்து -டிகிரியில் கொண்டு போய் ஷூட் பண்ணதா சொன்னாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த படம் பார்த்து கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நீங்களும் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. இந்த படம் ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இந்த படம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரி நிறைய உலக சினிமாவை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, இந்த மாதிரி நிறைய உலக சினிமாவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிதுன் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Hi friends, நீங்க இனி நம்ம மிதுன் சினிமாஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மக்கத்துல இருந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும்.